நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சிவங்காலையோட முதலாளி. நானே நேர்ல வந்து சொல்லணும்ங்களா? அதனாலதான் வந்தேன். பையனை பொறுத்த வரைக்கும் நான் புல் கேரண்டி. அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம். உள்ள வச்சிருந்தா ஓமன் குட்டியோட சேர்ந்து நாம ஒட்டுமொத்தமா பீஸ் பீஸா செதறிடுவோம். நீ போய் பொண்ண கூட்டிட்டோமா என்னங்க? பைய வேட்டு கேட்டுன்னு வச்சு அசத்தி விட்டான். நான் உங்க தம்பியாச்சே. அதுல பாருங்க, பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்லை. எப்படி? அவன் போட்டிருக்கிற சட்டை, வேஷ்டி, செயின், வாட்ச் அத்தனையும் இரவல் தான். என்னடா அது? பொண்ண பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற? இனி பொண்ணையே நேர்ல பா. கொஞ்சம் தனியா பேசுனேன், அந்த பையல ஒரு பத்து நிமிஷம் வெளியே அனுப்புங்க. அப்படியா? சிவங்கால, இந்தா நீ என்ன பண்ற? இந்த 50 பீஸா எடுத்துக்கிட்டு போய் போயில பொண்ண வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான்? தனக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும், அந்த விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியான்னா? அவன் இனிமேதான் வீடு வாங்கணும், விளக்கு வாங்கணும். என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கு எல்லாம் இருக்கு. ஏன் என் வீட்டு விளக்கு ஏத்தின எரியாதா? தாராளமா எரியுமே. அப்புறம் என்ன, எனக்கே செட்டப் பண்ணு. அது ரொம்ப தப்புங்க. தப்புக்கு பண்ணி பேசினா தரகரை மாத்திருவேன். அட, ஏன் ஏன் அவசரப்படுறீங்க? விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது. உமக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன். தரகரையா? இந்தாங்க போயில. என்னைய பாதிரியே வந்துட்டா, இன்னும் பேசவே இல்லையே. இந்தப்பா சிவங்கால, இந்த 50 பிசா எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்துறேன். வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே, என் கல்யாணம் பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசி முடிச்சிருக்க. பொம்பளை குட்டி, கேரண்டி கொடுக்க வந்த கோவிந்தனே உன் பொண்ண கட்டிக்கணுங்கிறார். சம்மதமா? பரிபூர்ண சம்மதம். மோள்கோ, ஓ, பழம் நழுவி பாலில் வேணும், அது நழுவி என்ற வாயில் வேணும், எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஐயோ, நான் கொடுத்து வச்சவன். என்னங்க, பொடி வாங்கிட்டு வர போன பொடி வர்றதுக்குள்ள சீக்கிரமா நிச்சயத்தை பண்ணுங்க. பண்ணிடுவோம். உறவக்கோடு ஓமன குட்டி மகள் அம்மு குட்டியை யாய் சுந்தரத்தோட மகன் கோவிந்தனுக்கு திருமணம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. எவன்டா பெரிய மனுஷ? ஏண்டா சின்ன பயில்களா? ஏன் தேங்காய், ஏன் போலாம், ஏன் வெத்தலை பாக்கல, அந்த ஆளு பேசி பிடிக்கிறியா? அப்படி ஏத்துறா, இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். சம்மதம் ஆருக்கு வேணும்? ஞான் இவரைய விவாகம் கழிக்கத்துள்ளு, நென்னை விவாகம் கழிக்கல. எந்த அம்மே? அதே அதே அதே. என்ன கடி, பெரிய கைய பார்த்த உடனே சின்ன கையை உதறிட்டீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. எந்தாடா சும்மா மிரட்டுன்னு? ஞான் யார் அறியாமோ? நீ பெறம்படியா கண்டுட்டுள்ள? ஞான் ஞரம்படி அம்ம குட்டியானோ? எந்தா நீங்கள் ஈ பொடிச்சக்கனை கண்டு இங்கே பேடிக்கிறது? ஞான் இல்லே, நம்ம எப்போ விவாகம் கழிக்காம்? இப்பவே கழிக்கலாம். ஆனா இந்த கோண கழுத்தை குறுக்க வந்து நிப்பானே, யோ, இவன் நரம்பு நிமிறதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்மு குட்டி கல்யாணத்தை பண்ணி நேரம் வீட்டுக்கே போயிடுவா. வாங்க அண்ணே, உங்க கல்யாணத்தை சம்மதிக்கிறேன், கொஞ்சம் எடுத்து விடுங்க. எடுத்து விடுங்க. என்ன கிணத்து கொடுக்கற தூராடா? கையை எடுத்து விடுங்க. அம்மு குட்டி, ஒரு கொத்து கொத்தி இவன் நரம்பு எடுத்து விடு. எதுக்குடா இந்த கத்து கத்துறா? போயிந்தா அம்மு குட்டி, என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, உங்க ரெண்டு பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். வலதுகால எடுத்து வச்சு உள்ள போமா. எட,
ஹலோ சிவங்கால, ஏதா என் வலத்துகால்? என் சந்தோஷத்தில் மறந்து போய். அம்முக்குட்டி, காலை பத்தி எல்லாம் கட்டம் கட்ட கேட்க கூடாது. எப்பவுமே இதுதான் வலதுகால். காலு மறந்து போச்சா? உனக்கு காலே இல்லாம பண்றேன்டி. நுழைஞ்சாந்திபுரத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. அதான் யோசிச்சது. ஒரு நல்ல ஜோசியக்காரனை அழைச்சிட்டு வரும். நீங்க கவலையே படாதீங்க, ஒரு நல்ல ஜோசியக்காரனை கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க பிரிஞ்சிருக்க வேண்டியதுதான். என்ன பதில் சொல்ற? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இவர் தான் கல்யாணம் ஆகி ஜாதகத்துல கோளாறுன்னு பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிருக்காரு. இவத்தை விசாரிச்சு பாருங்க. உன்ன கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லு. அதுக்காக பஞ்சாயத்துல ஏண்டா படுக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றீங்க? இந்தப்பா கோவிந்தன், பஞ்சாயத்து முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கை நீட்டி அடிக்கப்படாது. அப்போ பஞ்சாயத்துக்கு பின்னால கூட்டிட்டு போய் கொஞ்சம் கைய குறுக்கி அடிக்கிட்டீங்களா? அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இந்த கருதாசி சம்பந்தமா நீ என்ன சொல்ற? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏன் யானை போஸ்ட்மேன் உத்தியோகம் பாக்குது? வீடு வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க. அந்த பொண்ணுதான் ஏதோ விருந்தியாம சொல்லுச்சுன்னா நீங்களும் வேலை மனு கட்டு போய் ஒரு மரம் தின்ன உங்களுக்கு கிடைக்கூடாது. பஞ்சாயத்தை கூட்டிடுறீங்க. எதுக்கியா வெட்டியா பேசிக்கிட்டு? யார் கடுதாசி கொடுத்தாங்கன்னு யார கிட்ட கேட்டா அது காமிச்சிட்டு போகுது. ஏ ராமு, உங்ககிட்ட யாராவது கடுதாசி கொடுத்தாங்களா? இல்லையா. அப்படின்னா இந்த கடுதாசிக்கு உனக்கு சம்பந்தமே இல்லங்கறியா? ஐயோ, அநியாயமா போய் சொல்லுது. ஏ ராமு, உண்மையை சொல்லு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஜெனரல் வழியா நீ லெட்டர் போடல? போடலையா? தலைவரையா, அந்த துண்டு கொடுங்க. இத பாரு, நீ சத்தியமா எங்க வீட்டுக்கு வந்து ஜெனரல் வழியா லெட்டர் போடலன்னா இந்த துண்ட தாண்டு. ஆ, தாண்டு. ஐயோ, இது அநியாயம், அக்கிரமம். யாரும் போய் சத்தியப்படுத்தி நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதோ பாருமா, துண்ட தாண்டி சத்தியம் பண்ண சொன்ன, பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஏமா கத்துற? போமா, பஞ்சாயத்து கலையலாம். ஏய் சொல்லல. வணக்கம் சாமி. இங்க வாயா, இங்க வந்துட்ட. சீக்கிரம் வா. என்ன சாமி, ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். ஏயா, உன கொழுப்பு தானே, அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானயா? உங்களை மாதிரி நாலு பேர் வந்தா தானே சாமி எனக்கு நாலு காசு கிடைக்கும். நாலு காசுன்ட்ட மொத்தமா 100 ரூபாய் தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்டின குழிக்குள்ள என்னைய படுக்க சொன்னாலும் நான் ரெடி. நீ ஒன்னும் படுக்க வேணாயா. நான் பார்த்த பொண்ண என்ன ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மூஞ்சில சவக்களை வீசுது, முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கறான்? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இத முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பன. நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. அவ ஜாதகத்தை வச்சுட்டு என் ஜாதகத்தை பாரியா? சரி சாமி, சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு என்னது? மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது. ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய், என்னடா அது? அவளுக்கு மூலம்ங்கிறா, எனக்கு சூலம்ங்கிறா. டேய், பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும். நான் பிரிஞ்சிருக்கணுமோ? அம்மா, எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இல்ல. நான் இந்த பர்த்தாவனை விட்டு பிரியல. சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்க உத வேண்டிதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700.
மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000, அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். யோ என்னையா அது, சாதி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற, நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே, நீங்க ரெண்டு பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும். என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயில ராஜா? அதுல சுடுகாட்டுல ஒரு முறை புகை அத சொல்றாரு. ஐயோ என்னாச்சு, பாதி வேக்காட்டுல வந்துட்டேனே, நான் போய் அடிக்கணும் சாமி வர்றேன். என்னடா அது பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கிற, உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம், நான் போய் முழுசா வே வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும், அடிக்கணும்னு சொல்லணும், வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே, என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற வழியே இல்லையா? வழி தெரிஞ்சா நான் எந்த சோசியனை குட்டி வரேன்? நீங்க அண்ணி அம்முக்குட்டிய தொடவே கூடாது. பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணே. என்ன நினைச்சேன் நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத, முயற்சி பண்றேன். அவங்க கிடக்குறாங்க, ஏதோ சின்ன ஜிரிசுக பாத்துச்சுக்க பழகுச்சுக்க, பரிசமும் போட்டாச்சு, இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவோம். அதுவும் சரிதான், மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர்சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடுக்கறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு குடுக்கணும்னு ஆசைப்படுறான், நான் கொடுத்துருப்பா. இது கருமாரியம்மன், இது காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். ஆமா, பெரிய பாளையம் இல்லையா? பெரிய பாளையம், பெரிய பாளையம் பவானி அம்மன். அதான் நீ எதிரிலேயே இருக்கிய. தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான், கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா கல்கட்டா காளி, காசி விசாராட்சி, காஷ்மீர் வைஷ்ணவின்னு வடநாட்டையும் கவர் பண்ணிருப்பான். நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா? உங்ககிட்ட கவர் ஆகல, எங்கிட்ட கவர் ஆயிடுச்சு. கம்முனிடுறா, தம்பிக்கு பக்தி அதிகம், நீங்க தப்பா நினைக்கூடாது. அப்படி எல்லாம் வைப்பனுங்களா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணுங்களே. தலைவர் ஐயா, தேதி பாத்துட்டேன், வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, மழை மழை பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு பாயசம் சோறு போட வேண்டியது தானே? ஏன் பத்திரிக்கை அடிக்க பாயசம் சோறு போட்டா நீ திங்க மாட்டியாக்கும்? அதுக்கு என்னங்க, செஞ்சுதா போச்சு. இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க? இப்போ விபூதி கொடுக்கறான். அப்ப நாங்க புறப்படுறோம், பொழுது சாய அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி அனுப்பிவீங்க. அண்ணா என்ன முடிஞ்சிருச்சா? என்ன முடிஞ்சு போச்சுங்க? பொண்ணு பாக்குறது, அதான் பொண்ணை பாத்துட்டு இருந்தீங்கல்ல, பார்த்தது போது போலமா? அப்ப நாங்க வர்றோம். வரங்க, எப்படி நீங்க எல்லாம் வர மாதிரி இல்லையா? போறமா? டேய் டேய் வாடா. டேய் என்ன விரல புடிங்க வெளியே வச்சியா? நெட்ட எடுக்கிறேன்னே. ஏண்டா சிவங்கால, இந்த ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா? 100% உண்மைனே. எப்படி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க, அதே மாதிரி எங்க தாத்தா செத்து போயிட்டாரே. செத்தே போயிட்டாரா? அப்ப விட்டுற அண்ணே, அண்ணி பால் கொண்டு வராங்க. என்னத்த பாலை குடிச்சு பழத்தை தின்னு? சேட்டா பாதாம் பால். எனக்கு தூக்கம் வரல, ஒரு பாட்டு பாடு. சரி புடி. நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா? எனக்கு தெரியும்டா, ஆரம்பத்திலிருந்து அவன் ஞாபகத்திலே இருக்கிற, 10 ஆளுக்கு பாலை வேற வாங்கி குடிச்சுட்டேன். இப்ப பாடுற நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா, ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா. சரி விடுங்க, வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சே. எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு. விடுறாத, விட்டு விட. என்ன சாமி, உமக்கு யோகம் வந்தாச்சு? போய் யோகமா? ஆமா,
அம்பாளோட அருளால உம்ம தம்பி அமைச்சர் ஆயிட்டாரோ இல்லையோ, அதுக்கு தான் இந்த மாலை. ஐயாள் அமைச்சரானதுக்கு இயாளுக்கு எந்தின் மாலா? இயாளா எறும்பாளு பூச்சி ஆளு புழு ஆளு, இந்த ஆளுகிட்ட போய் நீ மலையாளம் பேசுற பாரு. என்ன அப்படி சொல்லிட்டேள், மந்திரி ஆயிட்டாலே அவ வீட்டு ஈ எறும்புக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும், அப்பத்தானே காரியம் நடக்கும். அண்ணே சாமி, என்ன இவனுக்கு மாலை போட்டீங்களா? இது சாமி போட்ட மாலை இல்ல, என் சம்சாரம் போட்ட மாலை. சம்சாரமா? ஆமா, உங்களுக்கு ஒரு அம்மு குட்டின்னா எனக்கு ஒரு பொம்மு குட்டி. இவ்வளவு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கே, என்கிட்ட ஏன்டா சொல்லல? சொல்லி இருந்தா இவளையும் கல்யாணம் பண்ணிருப்பீங்களே. அண்ணனையே கட்டிக்கிட்டாலும் நீங்க பண்ண அம்மு குட்டி இதல்லே. இதே கல்யாணம் கழிஞ்சிட்டு திண்ணை கிடக்குன்னு ஆளு அதல்லே. ஐயோ, நான் திண்ணையில படுக்கிறேன்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்றானே. பரவாயில்லையே, பையன் உம்ம பத்தி ரொம்ப நன்னாவே பப்ளிசிட்டி பண்றானே. கல்யாணம் கழிஞ்சிட்டு எத்தனை நேரம் ஆயி, எந்த வயசாயரோடு பறந்துகொண்டிருக்கீங்க? மனசிலாயோ? மனசிலாயி. டேய் ஆயி, இப்ப நீ எங்க போய்? முதலருக்கு போய். டேய் இது பகல்ரா. அப்ப முதல் பகல்னு வச்சுக்கோங்க. அப்ப அர்த்தமா? ரொம்ப பாத்தியா பேரிக்கா மாட்டே இருக்கு வந்த வாழ்வே. இருக்கிறது ஒரு கட்டில, போனோடனே பொத்துரு உடைய போகுது. கோவிந்தா பரட்டுமா? குட்டி அம்மாட்டி அவ தண்ணி ஊத்தி ஆத்திக்கிட்டா, நான் எதை ஊத்தி? 35, 46, 47, 48. அப்பா, என் தோசை நீங்க உன்னை தொடறதுக்கு இன்னும் 48 நாள் இருக்கு. சோப் எடுத்தோ? எதுக்கு? மறுபடி இன்னொரு குளிக்கணும்ல. இவன் தொல்ல தாங்க முடியலையே. அப்படி என்னடா நீ கல்யாணம் பண்ணிட்ட? என்ன பொம்மு குளிக்கிறப்போ ரொம்ப அழுத்தி சொரிஞ்சல்லோ, நீங்க வலிக்கணும். அதுலயும் யானைப்பாக தீவடி தலையா. காலையில தானடா நீ குளிச்ச, அப்புறம் என்ன மத்தியானம் ஒரு குளியல் வேண்டி இருக்கு? இடையில ஒரு தடவை குளிச்சமே, அத நீ கவனிக்கலையா? அத நான் கவனிக்கலையாப்பா. அண்ணே, நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, சின்ன சிறுசுக ஏன் குளிச்ச, எதுக்காக குளிச்ச, எத்தனை தடவை குளிச்ச, இதுக்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வாழா வெட்டி. வாழா வெட்டியா? நான் ஆம்பளடா. அப்ப வாழா வெட்டன். வாழா வெட்டனா? கொஞ்சம் முன்னாடி வா, வெட்டுறேன். என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் அம்மு குட்டி அணிய தொட்டா செத்துருவீங்களே. எண்ணெயில விழுந்த பண்ணி மாறந்துட்டு என்ன என்ன வெறுப்பேத்துற பாத்தியா? பொம்மு குட்டி கொடுத்து வச்சவள். நீ மட்டும் வேற நான் எங்கடி போய் முட்டிக்கிறது? இங்கதான் முட்டிக்கணும். ஏண்டி, உங்க நாட்டுல இந்த தோசை நீங்கிறதுக்கு வேற எந்த பரிகாரம் இல்லையா? எந்த இடத்து உண்டு பரையட்டே? உன்னிடத்தில் உண்டோ? பரையடி. பரையாம். எந்த கையினை புடிச்சு ஓ ஆ ரூமில் கொண்டு போய் கதவினே தாழிட்டு கட்டின் மேல தள்ளணும். ஓ, நான் மேல போகணும். என்னடி உனக்கு கெட்டணும்? அம்முக்கு என்ன? அம்மு குடிச்ச வாழை வட்டி நம்மளும் வாழை வட்டி இருக்கிறது. சொன்ன கேளு. டேய் நில்லுங்கடா. டேய் என்னம்மா, நான் கை போட்டு எதுமா பேசுனேன்? இப்ப நீ நோட்ட ஆரம்பிச்சிட்ட எல்லாமா நீ? முந்திரி என்ன உலகத்தை குத்திருவேன். விருந்தெல்லாம் வந்திருக்காங்க, ராத்திரில விசில் அடிச்சிருந்தா எல்லாரும் முடிச்சிட மாட்டாங்க. படு, கடலை எடுத்துக்கலாம். பழனி வந்தவனே காலையில எடுத்துக்கலாம்டா.
ஐயோ சரி அடிக்கிறத அடிக்கிற, யாருக்கும் கேட்காம என் காதல மட்டும் அடிச்சுட்டு போடு. ஐயோ அழகே சார், கடைசி பஸ்ஸையும் விட்டுட்டு மேடா, இன்னைக்கு பார்த்து 5000 ரூபாய் மொத்தமா வட்டி பணம் வசூல் ஆகிருக்கு. இத வச்சிட்டு நம்ம எப்படா ஊர் போய் சேர்றது? இங்க பாருங்க, இங்கேயே படுத்து கிடந்து காலையில முத பஸ்ஸுக்கு போலாம். எங்கடா படுக்க சொல்ற? நீங்க இந்த செடி மரங்களை படுங்க, நான் உங்களுக்கு காலை அஞ்சு படுத்துக்கிறேன். ஏண்டா 5000 ரூபாய் வச்சிட்டு செடி மரங்களை படுக்கலாம் மேடம்? நான் இருக்கல்ல, என்ன நம்பி தைரியமா படுங்க. ஒன்னு நம்பி சரி. அழகா நீ படுக்கும் போது சட்டையை கட்டிட்டு போடு, இருட்டி நீ ஒன்னும் மேட்ச் ஆகிடுவீங்க. படுத்துக்க, ஜாக்கிரதோ பாத்து படுங்க. அழகேசா சத்தம் போடாத, திருட்டு பசங்களாட்டு இருக்குது, கம்முனு படுத்துக்க. ஏன் பத்திர கட்டீங்க? டேய் கட்ட பேசுற. நல்ல வேளை அவன் பித்தளை செயினோட போயிட்டானு, நம்ம 5000 தப்பிச்சது. இதுக்கு வந்து தெரியலடா. ஏன்டா தங்கமா பத்திரம் இருந்து தர பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செடி மரம் இருக்காரு, எவர்த்து ஏன் அப்புறம் அவத்த கேட்ட கரெக்டா சொல்லிடுவாரு. போது இந்த ஒண்ணு போது, ஏன் இருட்டுக்கு போறவன இருட்டோட இருட்டா மறைஞ்சிருந்தா ஏன்டா இம்ச பண்ற? யோ செடி மரம் என்னைய பண்ற? இங்க பாருயா, இது தங்கமா பித்தளையா? நல்லா பாரு அண்ணா, தங்கமா பித்தளைங்கிற மாத்திரம் சொல்லுங்க. மடியில வச்சிருக்கீங்களே பணம் 5000 ரூபாய், அது மாத்திரம் சொல்லவே சொல்லாதீங்க. பத்திரப்படுத்த ஒன்னு செய்ய மாட்டேன். படுத்துக்கண்ண, நான் இங்க படுத்துக்கிறேன். உங்களை யாரு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத பஸ்ஸுக்கு போலாம்னு இல்ல, இப்ப கடைசி பஸ்ஸுக்கு போற கூட எங்கிட்ட காசு இல்லடா. ரூபா விட்டு போதுனே, நடந்தே வரலாம். நடந்து எங்க போறாங்க? நம்ம ஊருக்கு மறுபடியும் வரவே மோத்திரைய முடிக்காது. நாய் என்னது பிரேக் தாண்டா? பாருங்க, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு. உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி. இந்த மூஞ்சியை பாத்துட்டு போனா எனக்கு வட்டி போட வசூலாக மாட்டேங்குது. என்ன இது எப்ப பார்த்தாலும் குழந்தை திட்டி? இது குழந்தையாடி, இது குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கிறேன். இதை பாத்துட்டு போனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு நான் இருக்கிற இந்த வீட்டுல இல்ல, இவன் இருக்கணும். எனக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் வேணும். ஒரு பண்ண திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல. இதெல்லாம் சொத்த பிரிச்சு கேக்குது. இதெல்லாம் இருந்தா அந்த நாடு உருப்படுமா? இந்த புளி இத கொண்டு போய் புளிமரம் வச்சு அமுக்கு. பாடுவார் ராஸ்கோல். நான் பூனை பாத்துட்டு போய காரியம் நடக்காதுன்னு நீ யானை வந்து நிக்கிற? நான் தான் சொல்லியிருக்கேன் என் முகத்துல முடிக்காதுன்னு. எனக்கு வந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்த, உங்ககிட்ட எந்த முக்கியமான பிரச்சனை எனக்கு வேண்டாம்ப்பா. நீ போறேன்னு உங்க மகாலட்சுமி ஏன் கையில? மகாலட்சுமியா? யாரு? எனக்கு தெரியாம சக்காலத்து. எனக்கு தெரியுமே, நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு. அண்ணே பணத்துக்கு பேரு மகாலட்சுமி தெரியுமில்ல? அவ கிட்ட சொல்ற. ஏதுடா பணம்?
இங்க வாங்க. அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பைய பறி கொடுத்தோம்ல, நீங்க கூட என் மூஞ்சில முடிக்காம சொன்னீங்கல்ல. ஆமா, அன்னைக்கு என்ன சபதம்? என்ன உங்க மூஞ்சில முடிச்சா பையோடதான் முடிப்பண்ண. பைய கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்கனே. டேய் அழகேசா, நான் கூட உன்ன என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம் படுத்தோட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அண்ணே, நான் நினைச்சிருந்தா இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஏன் போல? ஏன் உங்க வீட்டு உப்பு தின்னு? உப்பு மட்டுமா தின்ன? பருப்பு, மிளகா, வெந்தயம், புளி, புண்ணாக்கு எல்லாம் தான் தின்னு. முதலாளி துரோகம் பண்ணக்கூடாது. ஐயோ, பையன் இருக்கா? இருக்கு. எடுற அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இனி வேலை சேர்த்துக்கணும். சரி சத்தியம். பையன் கில்லாடு. அடேங்க அப்பா, ஒரு பைசா கூட அவருக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமைக்கி வாங்கிட்டு வந்திருக்கா. அதான் கெட்டி கேட்டு வேணும்னா. என்னது? புரியுனே. பணம் கடா? பணம் தான் எடுத்து போயிட்டீங்கல்ல. போட்டோம்ல, இது ராசியான பையன்ல. ஆமா, பின்ன இது ராசியான பையன் இல்ல. அப்ப நான் வேலை செஞ்சுக்கலாமா? இன்னைக்கு இருந்து உன் வேலைதான் ஆரம்பம். இந்த குடி. ஆமா, எங்க அதை சொல்லிங்க வச்சிருந்த? என்னவே வேணா? ஓஹோ, ஒரு கையெடுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம்தான். என்னது? ஏண்டா இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை ஏமாத்து பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? எங்க ஊர்லயும் அருவா தான். நீ மதுரை வீரம் படம் பாத்திருக்கியா? ஐயோ, அஞ்சாவது தடவை பாத்துருக்குங்க. அதுல எப்படி வெட்டினாங்க? ஒரு கையே ஒரு காலுங்க. இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையே. ஐயோ, விட மாட்டா. வீட்டுக்கு தூரம். போன வாரம் தாண்டி வீட்டுக்கு தூரம். ஒரு மாசத்துல எத்தனை நாளைக்கு தூரமா இருப்பீங்க? மாசத்துல ஒரு தடவை தான் தூரம் ஆகணும்னு உங்க பஞ்சாயத்து சொல்லுதா? இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை மறக்கிட்டேன் ஐயா. அடியே, நீ மனசுல ஏதாவது வச்சுட்டு பேசுறடி. ஆமாயா, மனசுல வச்சுக்கிட்டுதான் பேசுறேன். பாவையா அந்த பூவாத்த பொண்டாசு, ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் சேர்ந்து அந்த ராஜபாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திக்கீங்களா ஐயா? நீ எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா? நான் எங்க மீச வைக்கிறேன்? அது தானா வாழ்றது? உன்னை பார்த்த ஆம்பளை மாதிரி தெரியலையா? எட்டு கொஞ்சம் புடவ, ஒரு அவிக்கப்பட்ட பொம்பளை மாதிரி தான் தெரியல. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கையா, என்னைக்கு அந்த பூவாத்த பொண்டாசு ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்குதான் நீ என்ன தொடரும். அது வரைக்கும் நான் உனக்கு தூரம் தான். இது நான் எடுத்த முடிவு இல்ல, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? படிக்க எடுத்துட்டே வெளியே போ. போகணுமா? ஆமாயா, போய்யா. படுக்க எடுக்க வேண்டாமா? இல்ல, போகணுமா? போயா? எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போறம்மா? இன்னைக்கு பார்த்து முருங்கா குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொடச்சுனேன். இந்த இடி இடிச்சு தர்றாள். எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்போமா? கதவை தாப்ப போறாம இருந்தேன்னா செம கெட்டி யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவபட்டு தான்டா போறு வேற.